கல்வி நிறுவனங்களில் இணைய வகுப்புகளை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தயாரிப்பதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்களில் ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடைபெறும் நிலையில் அதனை முறைப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அண்மையில் ஆன்லைன் வகுப்பு ஒன்றில் நடைபெற்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் குறித்தும் அதன் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு செய்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் ஆன்லைனில் நடத்தப்படும் வகுப்புகள் அந்தந்த பள்ளியால் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் இதனை சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் இருவரை கொண்ட குழுவால் அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இணைய வழி வகுப்புகளை நடத்துவது தொடர்பாக முறையான வழிகாட்டுதல்களை வெளியிட பள்ளி கல்வித்துறை ஆணையர் மற்றும் அதிகாரிகள், கல்வியாளர்கள், உளவியல் நிபுணர் கொண்ட குழு அமைக்கப்படும் என்றும் இந்த குழு வழிகாட்டு நெறிமுறையை ஒருவார காலத்திற்குள் வெளியிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இணைய வகுப்புகளில் முறையற்ற வகையில் நடந்து கொள்வோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் மாணவ மாணவியர் தங்களது புகார்களை தெரிவிக்க உதவி எண்ணை உருவாக்கவும் உத்தரவிட்டுள்ளார். இணைய வகுப்புகள் குறித்த புகார்கள் வரும்போது மாணவ மாணவியருக்கு எந்தவித பாதிப்புமின்றி விசாரித்து துரிதமான நடவடிக்கை எடுக்க கணினி குற்ற தடுப்பு காவல் பிரிவுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்.